நண்பர்களே வணக்கம். ஒருத்தர் வந்து நம்ம சரவண ஐயாட்ட இப்போ கேள்வி கேட்டார். அது என்ன கேள்வினா, ஐயா ஞானம் அடைஞ்சதுக்கப்புறமேட்டு துரிய விழிப்பு ஏற்பட்டுச்சுன்னா நம்மளோட நனவு நிலை கூட கனவு நிலை தகுதிக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே, இப்போ துரிய விழிப்பு ஏற்பட்டுடுச்சு நான் எப்படி உணர்றது, என்னோட நனவு நிலை வந்து கனவு நிலை தகுதிக்கு வந்துட்டுச்சு அப்படிங்கிறத நான் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அதுக்கு நல்ல அருமையான விளக்கத்தை நம்ம சரவணையா சொல்கிறாரு. அதாவது பாருங்கள், இப்போ இந்த தூக்கம், கனவு, நனவு, துரியம் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டால் இந்த துரிய விழிப்பு அப்படின்னா என்னங்கிறது புரிஞ்சுக்கும். இப்போ தூக்கங்கிறது வந்து எந்த நிலைமையும் இல்லாத ஒரு நிலை. தூக்கத்தில் ஏற்படுற நினைவு தான் கனவு. இப்போ கனவு கண்டுகிட்டு இருக்கிறப்ப கனவில் நடக்கிறது எல்லாமே நம்மளுக்கு உண்மை மாதிரியே தெரியும். தூக்கத்துலேருந்து விழிச்சதுக்கப்புறம் தான் நம்ம கனவு கண்டதே கூட நம்மளுக்கு தெரியும். கனவு காண்றப்ப அது முழுக்க முழுக்க உண்மையான சம்பவம் மாதிரி தான் நம்மளுக்கு தெரியுது. நனவு அப்படிங்கிறது நம்ம விழிச்சிருக்கிற நிலை. இந்த நனவு நிலையில் வந்து அதில் தான் நம்ம நம்மளுடைய அன்றாட பணி எல்லாத்தையுமே செய்கிறோம். இப்போ துரியம் அப்படிங்கிறது வந்து நம்மளோட மனசோட ஆழ்நிலை. அதுதான் ஆசையற்று இயங்குகிற மனம், அதுதான் தேடுதலை நிறுத்தி கொண்ட மனம், அதுதான் நிர்வாண நிலையில் இருக்கிற மனம். இந்த துரிய நிலையை வந்து நம்ம முயற்சி செஞ்சு ஒரு நாள் அடையவே முடியாது. ஏன்னா துரிய நிலையில் தான் நம்முடைய இயல்பான யதார்த்த நிலை ஆகும். இந்த கனவு விழிப்பு அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டோமோ அதே அடிப்படையில் தான் நம்ம இப்போ இந்த நனவு துரியம் அப்படிங்கிறத பற்றியும் புரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நம்ம தூங்குறப்ப ஒரு கனவு காண்றதாக வச்சுக்குவோம். அந்த கனவில் வந்து ஒரு டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளார பல விதமான அனிமல்ஸ் மத்தியில் நம்ம மாட்டிக்கிட்ட மாதிரியும் அது எல்லாமே நம்மளை துரத்திக்கிட்டு வர்றது மாதிரியும் நமக்கு தெரியுது. அந்த மிருகங்கள்லாம் நம்ம தாக்குதுன்னு தெரிஞ்ச வினாடியே நம்ம திடுக்கிட்டு அப்படியே விழிச்சுக்கிறோம். விழிச்சதுக்கப்புறம் தான் அப்பாடா இது கனவு தானு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அந்த கனவில் ஏற்பட்ட பயத்திலேருந்து விடுபட்டு யதார்த்த நினைவு நிலைக்கு வந்துடுறோம். கனவுலேருந்து விழிச்சதுக்கப்புறம் தான் கனவில் ஏற்பட்ட பயத்திலேருந்து மனம் விடுபட்டு அது முதல்ல நிதானத்துக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் உடலில் ஏற்பட்ட ரசாயன மாற்றமெல்லாம் இந்த வேர்த்தல்லேருந்து நெஞ்சு படபடப்புலேருந்து அதெல்லாம் விடுபட்டு உடம்பும் அப்படியே சாதாரண நிலைமை இயல்பான நிலைமைக்கு வந்துடுது. இப்போ தூக்கத்திலேருந்து விழித்ததுக்கப்புறம் அது கனவு தான் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த கனவுக்காக நம்ம பயப்பட வேண்டிய அவசியமோ இல்லை அதுக்காக வருத்தப்பட வேண்டிய அவசியமோ எதுவும் இருக்க மாட்டேங்குது. முடிஞ்சு போன கனவு சம்பந்தமாக நம்மளுக்கு எந்த வேலையும் கிடையாது அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா புரிஞ்சு போயிடுது. நம்ம இப்போ நம்மளோட யதார்த்த நிலைமைக்கு திரும்பிடுறோம். இதே அடிப்படையில் தான் நம்ம இப்போ நனவையும் துரிய விழிப்பையும் கூட புரிஞ்சுக்க போகிறோம். இதை பற்றி நம்ம நாளைக்கு கொஞ்சம் நல்லா விரிவாக பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம இந்த கனவு நிலை, நனவு நிலை, துரிய நிலை, விழிப்பு அதை பற்றிலாம் பேசிகிட்ருக்கோம். அதாவது இப்போ நம்ம நனவு நிலையிலேருந்து நம்மளுக்கு ஒரு சம்பவம் நடக்கிறதா வச்சுக்கோம். நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமானவர் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவர் இருந்த மனநிலையில் நம்மளை மனம் வறந்த மாதிரி பேசிகிட்டு போயிடுறாரு. அவர் போனதுக்கப்புறது கூட அந்த சம்பவம் நம்மளுக்கு ரொம்ப மன வேதனையை தருது. எப்படி நம்ம இப்படி அவர் பேசலாம் அப்படின்னு நம்ம போராடுறோம். அப்போ வருத்தப்படுறோம். மீண்டும் மீண்டும் போராடி வருத்தப்பட்டு ரொம்ப மனவேதனை அடையிறோம். இப்படியே கொஞ்சம் நேரம் நீடிக்குது. அப்புறம் ஒரு கட்டத்தில் நமக்கு தெரியுது நம்மளுக்கு ஏற்பட்ட மனவேதனை சம்மந்தமாக நம்ம மனசால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு புரிதல் வந்து நம்ம நினைவுக்கு வருது. நமக்கு எப்போ இந்த புரிதல் நினைவுக்கு வந்துச்சோ அதுக்கப்புறமா நம்முடைய கவனமே இல்லாமல் அந்த சம்பவம் சம்மந்தமாக நம்மளை போராடிட்டு இருந்த போராட்டத்துலேருந்து கூட நம்ம அப்படியே விடுபட்டுடுறோம். நம்ம போராட்டத்துலேருந்து விடுபட்ட பிறகு அந்த சம்பவத்தை பற்றிய பாதிப்பு அப்படியே குறைய தொடங்கிடுது. மனசில் ரொம்ப பாரமாக அழுத்திக்கிட்டு இருந்த அந்த மனவேதனை கூட அப்படியே பாரத்தை கீழே இறக்கி வச்ச மாதிரி ஒரு ரிலாக்ஸ்டாக நம்ம வந்துடுறோம். நம்முடைய கவனத்துக்கு இந்த புரிதல் மட்டும் வராமல் அந்த சம்பவம் சம்மந்தமாக போராடி வருத்தப்பட்டுக்கிட்டே கூட இருந்திருக்கலாம். ஆனால் நம்முடைய கவனத்துக்கு இந்த புரிதல் தெரியாத வரைக்கும் நடந்த எந்த நிகழ்ச்சிக்கும் நம்ம பொறுப்படுத்துக்க தேவையே கிடையாது. நம்முடைய மனசுக்கு கவனத்துக்கு வந்த பிறகு மேற்கொண்டு அந்த சம்பந்தம் நமக்கு எந்த வேலையும் இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம சம்பவத்தை சரி செய்யவோ மாற்றி அமைக்கவோ எந்த வேலையும் நம்மளுக்கு இல்லை அப்படின்னு புரிதலுக்கு நம்ம வந்துடணும். அது வரைக்கும் எதையோ சரி செய்யணும், சீர் செய்யணும் அப்படின்னு போராடிக்கிட்டு இருந்த அந்த மனம் வந்து அந்த போராட்டத்திலேருந்து
சுத்தமாக விடுபட்டு தன்னோட இயல்பான நிலை, அதான் அந்த துரிய நிலைக்கு வந்துடுது. இந்த துரியங்கிறது நம்மளோட இயல்பான யதார்த்த நிலை தான். எதையும் பற்றி பிடிக்காமல் இப்படி தான் நான் நடக்கணும், இப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு எந்த முயற்சியும் இல்லாத ஒரு நிர்வாண நிலை அது. இதுதான் துரியம், இதுதான் நம்மளோட இயல்பான நிலை கூட. இப்போ நனவு நிலையில் வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு சம்பவத்தால் ஒரு மனப்போராட்டம் ஏற்பட்டுடுது. புரிதல் ஏற்பட்ட பிறகு அந்த சம்பவம் சம்பந்தமாக ஏற்பட்ட மனவேதனைக்கு நம்ம எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்ட அந்த வினாடியே போராட்டத்தில் இருந்த நம்ம மனசு வந்து போராட்டத்திலேருந்து விடுபட்டு நம்மளோட இயல்பான மனநிலையான எதையும் பற்றி பிடிக்காத துரிய நிலைக்கு வந்துடுது. பொதுவாக நம்ம எப்பவும் இருக்கிறது நம்மளுடைய யதார்த்த நிலை இந்த துரிய நிலையில் தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். இந்த துரிய நிலையில் தான் எல்லா விதமான எண்ண உணர்வும் தோண்டி தோண்டி மறையுது. எல்லாம் தோன்றதுக்கு ஆதாரமாக இருக்கிற நம்மளோட துரிய நிலையில் தான் நம்ம எந்த மாற்றமும் செய்யறதுக்கு தேவையே கிடையாது. ஏன்னா இங்கே நம்மளால் எந்த மாற்றமும் செய்ய முடியாது. நம்மளோட யதார்த்த இந்த துரிய நிலையில் ஏற்பட்ட தற்காலிக மாற்றமான இந்த எண்ணம் உணர்வு அதையே இதை பற்றி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே நமக்கு இந்த புரிதல் ஏற்பட்ட பிறகு நம்முடைய யதார்த்த நிலைமைக்கு நம்ம துரிய நிலைக்கு சீக்கிரத்தில் திரும்பிடுறோம். நம்ம இந்த துரிய நிலைக்கு திரும்புறதுக்கு எந்த முயற்சியுமே செய்ய தேவையே கிடையாது. மாறாக மனசை சரி செய்கிறதுக்கு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்க முயற்சியிலேருந்து விடுபட்டால் மட்டும் போதும். நம்ம ஏற்கனவே இருக்கிறது துரிய நிலையில் தான். அதனால் எந்த எண்ண உணர்வு நம்ம பற்றி பிடிக்காமல் இருந்துட்டால் அது பாட்டு தானாகவே ஓடி போயிடுது, துரிய நிலைக்கு தன்னால் வந்துடுது. இப்போ உதாரணமாக பாருங்கள், இப்போ கடலில் வந்து கடலை பார்த்துருப்போம், அதில் உள்ள அலையோட இயக்கத்தெல்லாம் கூட நம்ம பார்த்துருப்போம். கடலோட மொத்த இயக்கத்தையும் பார்க்கும்போது அலையோட இயக்கம் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன பகுதி தான். கடலில் அலை ஏற்பட்டு மீண்டும் கடலில் தான் மறையுது. கடலோட ஒரு பகுதி தான் எழுச்சி அடைஞ்சு அப்படியே அலை அலையாக தோன்றி திருப்பி மீண்டும் கடலாகவே அது மாறிடுது. இங்கே கடல்ங்கிறது தான் நம்மளோட யதார்த்த துரிய நிலை ஆகும். எண்ணம் உணர்வு அப்படிங்கிறதெல்லாம் அலைகள்னு வச்சுக்கலாம். நம்ம துரிய நிலைங்கிற கடலில் ஏற்படுற தற்காலிக அலைகளோட சலனம்தான் இந்த எண்ணம் அப்புறம் இந்த உணர்வு அது மாதிரி நம்ம வச்சுக்கணும். இப்போ நம்ம தூங்குறப்ப நம்ம மனசில் ஏற்படுற சிந்தனை தான் கனவாக தோன்றி அப்படியே வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ கூட நம்மளோட புலன்கள்லாம் ஓய்வு நிலையில் தான் அந்த தூக்கத்தில் இருக்குது. இப்படி உடம்பு தூக்கத்தில் இருக்கிறப்ப கனவுனால் ஏற்படுற ரசாயன மாற்றம் வந்து தூக்கத்தை கலக்காத அளவில் குறைவாக தான் இருக்குது. ஏன்னா கனவில் நமக்கு பதட்டம் வரும்போது கூட அப்பவும் நமக்கு ஹார்ட் பீட்டு கொஞ்சம் ஏற தான் செய்யும், கொஞ்சம் இதெல்லாம் பய உணர்ச்சி எல்லாம் கொஞ்சம் ரசாயனம் சுரக்கும், ஆனால் ரொம்ப சுரக்காது. ஆனால் நனவு நிலையில் வந்து ஒரு பிரச்சனை நம்ம சந்திக்கிறப்ப இந்த உடம்பு புலன் எல்லாமே இயக்கத்தில் இருந்துக்கிட்டு இருக்குது, அது தூக்கத்தில் இல்லை இயக்கத்தில் இருக்குது. அப்போ நம்ம சந்திக்கிற பிரச்சனையை பற்றி என்ன எல்லாம் மற்றபடி அதை தொடர்ந்து சிந்திக்கிற சிந்தனை எல்லாமே நம்மளோட உடலில் வந்து ஒரு பெரிய அளவில் ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்துது. நமக்கு புரிதல் ஏற்பட்டதுக்கப்புறம் தான் நம்ம அந்த துரிய நிலைக்கு அந்த யதார்த்த நிலைக்கு நம்ம வரோம். அப்போ வந்து இந்த தேவையற்ற சிந்தனையிலிருந்து அதை தொடர்ந்து வர இந்த ரசாயன மாற்றமெல்லாம் உடம்புலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு சுதந்திரமாக இயங்குகிற அந்த கனவு நிலையோட தகுதிக்கு நம்ம வந்துடுறோம். இந்த மாதிரி இந்த புரிதல்னால தான் நம்மளோட மனசு வந்து தானாக மாற்றம் அடைஞ்சு இந்த துரிய நிலைக்கு திரும்ப வந்துடுது. இப்போ நனவு நிலையில் ஏற்பட்ட இந்த ரசாயன மாற்றமும் அதனால் ஏற்பட்ட மன அழுத்தம் கூட தூக்கத்தை கலக்காத கனவு நிலையில் ஏற்பட்ட ரசாயன மாற்றத்தில் அளவுக்கு குறைஞ்சி போய் நம்ம மன அழுத்தத்துலேருந்து நம்மளை நனவு நிலையிலேருந்து கூட விடுபட்டு வச்சிருது. இப்படி மாற்றம் அடைகிறது தான் நம்ம நனவு நிலையையும் கனவு நிலையின் தகுதிக்கு வந்துட்டதாக நம்ம சொல்கிறோம். அதனால் விடுதலை அடைஞ்சவனுக்கு நனவு கூட கனவாக தான் இருக்குது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம்.
மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனிலிருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள